ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட்டை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் டிஎன்பிஎஸ்சியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான apply.tnpsc.exam.in வெப் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். அடுத்து இதில் குரூப் ஃபோர் ரிசல்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர், டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 24/7/2022. ஸோ 24/7/2022 நடந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், இதில் என்டர் யோர் ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்தை DDMMYYYYங்கிற ஃபார்மெட்டில் என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மை கேல்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான ரிசல்ட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். மார்க்ஸ் அப்டைன்ட் பை த கேண்டிடேட் அண்ட் ரேங்க் பொசிஷன். ஃபர்ஸ்ட், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவதாக பார்ட்டி, அதாவது கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம் ஸ்கோரிங் டெஸ்ட். ஸோ இதில் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதற்கு பக்கத்தில் டோட்டல் மார்க்ஸ், அதாவது பார்ட் ஏ ப்ளஸ் பார்ட் பி, இந்த ரெண்டையும் சேர்த்து டோட்டல் மார்க்காக நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், கம்யூனல் கேட்டகரி, உங்களுடைய கேட்டகரியை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அடுத்து ஜெண்டர், மேல் இல்லை ஃபீமேலை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதற்கடுத்து பிஎஸ்டிஎம் ஸ்பெஷல் கேட்டகரி ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதில் கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா டேஷ் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் பொசிஷன். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஓவரால் ரேங்க், ஓவராலாக எத்தனாவது ரேங்க்கோ அந்த நம்பரை இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து அதற்கு கீழே கம்யூனல் ரேங்க், உங்களுடைய கம்யூனிட்டியில் எவ்வளவு ரேங்க்கோ அந்த ரேங்கை இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து அதற்கு கீழே ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லை விடோ கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியினுடைய நம்பரிங்க இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிசல்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பிரிண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து டெஸ்டினேஷனில் சேவ் அஸ் பிடிஎஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை நீங்கள் எந்த லொக்கேஷனில் உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் சேவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சேவ் ஆகும். அடுத்து அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிசல்ட்டை ஆன்லைன்லேயே செக் பண்ணி அந்த ரிசல்ட்டை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.